விவசாயம் லாவண்ய இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், பின்வருவனவற்றின் முறையே FX மற்றும் GX ஆகியவற்றின் மீபோவா மற்றும் மீபோமா காண்க. மேலும் FX இன்ட்டு GX ஈக்குவல் டு மீபோமா மற்றும் இன்ட்டு மீஃபோவா என்பதை சரிபார்த்துருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த FX GX உடைய வேல்யூவும் எல்சிஎம் அண்ட் HCFவோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க, FX இன்ட்டு GX. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்னா எல்சிஎம் இன்ட்டு HCFன்னு எழுதுவோம். இப்போ இதுதான் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் பார்க்கலாம். 21 கொடுத்துருக்காங்க. இந்த 21 நான் என்ன பண்ண போகிறேன்னா 3, 7, 21, 1, 7, 7, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 35 இருக்குது. 35 என்ன பண்ணலாம், 5 பண்ணலாம், 7, 5, 35, 1, 7, 7 வரும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். FX எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3 × 7. நெக்ஸ்ட்டு X²Y² அங்கே இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். X²Y அப்படியே இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு GX எனக்கு கிடைச்சது என்னென்னா 5 × 7 × XY²னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் காமனாக எல்சிஎஃப், உங்களுக்கு HCF பொறுத்த வரைக்கும் காமனாக எது இருக்கோ அதுதான் HCF. அப்போ தேர்ஃபோர் HCF ஈக்குவல் டு 7XY. இதில் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போல எக்ஸ் காமனாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல அடுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், HCF பொறுத்த வரைக்கும் அடுக்கு கம்மியாக இருக்கிறத எழுதணும், எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அடுக்கு அதிகமாக இருக்கிறத எழுதணும். அப்போ எல்சிஎம் எழுதுகிறேன், காமனாக இருக்கிறதையும் எழுதணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பரையும் எழுதணும். காமனாக இருக்கிற 7 எழுதிட்டேன், × 3 × 5 ஈக்குவாலிட்டி, அடுக்கு எது அதிகமாக இருக்கோ அதை தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ X²Y² எழுதியாச்சு. இப்போது 7, 3, 21, 21 5 பெருக்குன்னா எனக்கு 105 கிடைக்கும், 105 X²Y². இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவாலிட்டி FX இன்ட்டு GX சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 105 X²Y² இன்ட்டு HCF 7XY கிடச்சிருக்கு. இங்கே FX உடைய வேல்யூ 21 X²Y இன்ட்டு GX உடைய வேல்யூ 35 XY². இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 735 X-னுடைய அடுக்கு, இங்கே ஸ்கொயர் இங்கே 1னு இருக்கும், அப்போ X³ இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு 1, அப்போ Y³ ஈக்குவாலிட்டி, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு 735 X³, Y³னு கிடைக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால தெர்ஃபோர் HENCE ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், X³-1 அண்ட் X+1 கமா X³-1 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த X³-1 அண்ட் X+1 இது எடுத்துக்கிட்டால் எனக்கு இதை பாருங்கள் A³-B³ன்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், A-B இன்ட்டு A² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் B², ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா டைப்பில் தான் நம்ம இந்த A³-B³ எழுத போகிறோம். இது எழுதணுன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா X-1 அண்ட் X² ப்ளஸ் X+1. நெக்ஸ்ட் இங்கே X+1 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த X+1. இப்போ ஃபார்முலா இருக்கிறபடி இந்த டேர்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற X+1 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு X³-1 இருக்கு இங்கே, அதை எடுத்து எழுதிக்கலாம், X³-1. இப்போ X³-1 இப்போ சாரி X³+1 இருக்குது, -1 இல்லை, அப்போ +1 போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா X³+1 X+1 × X²-X+1. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா A³+B³க்கு ஃபார்முலா A+B × A²-AB+B² வரும். இதுதான் இதனுடைய ஃபார்முலா, இந்த ஃபார்முலா படி தான் இதை எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோங்க. இப்போது இது ரெண்டு வச்சு தான் நம்ம HCF LCM கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது HCF எப்படி இருக்குன்னா காமனாக எது இருக்குது பாருங்கள்,
காமனா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன். எல்சிஎம் வேல்யூனா காமனாக இருக்கிறதையும் எழுதணும், மீதி ரிமைனிங் இருக்கிறதையும் எழுதணும். அப்போ இந்த காமனாக இருக்கிற நம்பர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்குது. இப்போ எல்லாமே எழுதியாச்சு, இது எல்லாமே நம்மளுக்கு எல்சிஎம் தான். ஓகேங்களா? இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். நம்ம சரி பார்க்கணும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு. எல்சிஎம் உடைய வேல்யூ உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ எழுதணும். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு எல்சிஎம் உடைய வேல்யூ இன்ட்டு ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எழுதுக்குங்க. அப்போ அதை எப்படி எழுதுறதுனா எக்ஸ் மைனஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே மூணு எக்ஸ் இருக்குது, மூணு ஒன்று இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் வரும். இதை சால்வ் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்குது. த ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால எக்ஸ் ஒய் வெளியே எடுத்தால் எனக்கு மீதி எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் உள்ளே இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸில் பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ்லேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸை வெளியே எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். இப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது ரெண்டு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்காக காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். எக்ஸ் ஒய் இன்ட்டு இது ரெண்டும் காமனாக இருக்குது பார்த்திங்களா இந்த வெளியில். அப்போது இது ஒன் டைம் எழுதுவோம், இன்ட்டு ஒய்ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இது ஃபைனலாக எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப்னா இப்போது இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். எஃப்எஃப் எக்ஸ்லையும் ஜிஎஃப் எக்ஸ்லையும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன்று காமனாக இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது. இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இங்கே நம்ம ஃபார்முலா ஹெச்சிசி எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எல்சிஎம் உடைய வேல்யூ எனக்கு எவ்வளோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய், நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு, ஜிஎஃப் எக்ஸ் உடைய வேல்யூ ஜிஎஃப் எக்ஸ் உடைய வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்னா இந்த பக்கம் பாருங்கள் நல்லா இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு முறை இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம காமனாக எடுத்தால் காமனாக எடுத்தாலும் எடுக்கலனாலும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் காமனாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ரெண்டு பக்கமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா காமனாக வரும். இப்போது ரெண்டு பக்கமே ஈக்குவலாக இருக்குது. த ஃபோர் ஹென்ஸ் ஃப்ரூடுன்னு எழுதிக்கோங்க. ப்ரூவ் பண்ண சொன்னதுனால நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி ஆகணும். இதோட இந்த சம் முடியுது, ஃபஸ்ட் சம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.